நீளமான கூந்தலுடைய பெண் தான் அனாமிகா. தன்னோட கூந்தலை பிடிச்சுக்கிட்டு ரோட்ல வேகமா ஓடி வந்தா. அனாமிகா பின்னாடியே அவளோட நீண்ட கூந்தலை எப்படியாவது கட் பண்ணணும்னு சொல்லி அனாமிகா வீட்டு பக்கத்துல இருந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு அஞ்சலி ஷாலினி கையில கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு துரத்தி ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. ஷாலினி, அவ கிடைச்சாலாம் விட்டுறாத, மறுபடியும் நமக்கு இவ இப்படி தொக்கா மாட்ட மாட்டா, இதுதான் நல்ல நேரம். என்கிட்ட சொல்லாதக்கா, எனக்கு நல்லா தெரியும் கத்திரிக்கோலும் கையுமா நானும் தானே அலையிறேன். நான் முடி வெட்டுற கத்திரிக்கோல் வச்சிருக்கேன், அதனால நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. ஒரே கட்டுதான், அவளோட முடி மொத்தமும் வந்துடும், நமக்கு முடி இல்லைங்கிற கவலையும் போயிடும். ஆமாண்டி, ஓடிவா ஓடிவா அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அனாமிகா பின்னாடி வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. தன்னோட நீண்ட கூந்தலை பிடிச்சுக்கிட்டு அனாமிகா ஓடிக்கிட்டே தான் இருந்தா. இந்த முடி இல்லாத போறாம பிடிச்சவளுங்க ஏன் பின்னாடி அலையறாளுங்களே? ஐயோ, கொஞ்சம் அலர்ட்டா இருந்ததுனால தப்புச்ச, இல்லனா என் முடிய நேரத்துக்கு கட் பண்ணிருப்பாளுங்க. மான துரத்துற புலிங்க மாதிரி வராளுங்களே, இவளுங்க கிட்ட மட்டும் மாட்டினா எல்லாம் முடிஞ்சது, அடிச்சு என்ன வாழ்க்கைது அப்படின்னு அனாமிகா மூச்சு வாங்க வாங்க ஓடி போய்கிட்டு இருந்தா. நீண்ட கூந்தலோட அனாமிகா முன்னாடி ஓட, முடியே இல்லாத அக்கா தங்கச்சிங்க கத்திரிக்கோளோட பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. மான் மாதிரி அனாமிகா வேகமா ஓட ஓட, இந்த ரோட்ல அதிவேகமா போறது அபாயங்கிற போர்டு கூட அங்கேயும் இங்கேயும் இருந்துச்சு. அதை பார்த்து அக்காவும் தங்கச்சியும் நின்னுட்டாங்க. அக்கா அஞ்சலி தங்கச்சி கிட்ட சொன்னா, தங்கச்சி, அம்மா, இவளுக்கு நீளமான கூந்தல் மட்டும் இல்லடி, நீளமான கால் கூட இருக்கு. ரோடே ஆடுற மாதிரி இவ ஓடுறானா, இவ எப்படி நம்ம கையில மாட்டுவா? தங்கச்சி கூட மூச்சு வாங்கிக்கிட்டே அக்கா கிட்ட சொன்னா, ஆமாக்கா, இந்த தடவை மட்டும் நம்மளும் காலுக்கு சக்கரத்தை கட்டிப்போம், இந்த தடவை தப்பிச்சுட்டா, இல்லனா அவ முடி நம்ம கையில தான் இருக்கு, சவரி செஞ்சு நம்ம முடியில ஏத்திக்கலாம், அதானக்கா? ஆமாண்டி அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப இவன் நீண்ட கூந்தலோட அழகா நம்ம ஊருக்கு வந்தாலோ, அப்பையில இருந்து நம்ம ஊர்ல நம்ம அழகு மேலையும் கூந்தல் மேலையும் ஒரே ஜோக் அடிக்கிறாங்க, டபுள் மீனிங் வேற கொடுக்கறாங்க. அடடா, நம்ம தலைமுடி நல்லா இருக்குன்னு சொல்றவங்க, நம்ம அழகு வேற யாருக்கும் இல்லைன்னு சொன்னவங்க கூட இந்த அனாமிகா காலை எடுத்து வச்சதுல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை பார்த்து ஜோக் அடிக்கிறாங்க, நம்ம முகத்துக்கு முன்னாடியே ஏதாவது சொல்றாங்க. இந்த அனாமிகா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நீளமான கூந்தல் எப்பவும் சிரிப்போட அழகா ஜாலியா இருந்தோம் அப்படின்னு அக்கா தங்கச்சி அஞ்சலி ஷாலினி ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்களோட பாஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுவுல என்ன நடந்துச்சுன்னா, ஊர்லயே நீளமான கூந்தலோட பார்க்கும் போதே ஆஹா அழகா இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அஞ்சலியும் ஷாலினியும் இருந்தாங்க. முடி இல்லாதவங்க இவங்க கிட்ட வந்துதான் இவங்க முடிய பூஜை பண்ணி பணம் கூட கொடுத்துட்டு போவாங்க. யாராவது வெளியே வந்தா இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் எதிரில் வாங்கன்னு சொல்லுவாங்க. அழகான முகத்தோட சிரிச்சுக்கிட்டே எதிரில் வந்தா அந்த காரியம் நல்லபடியா முடியும்னு அவங்களோட நம்பிக்கை. இந்த விதமா சந்தோஷமா நாட்கள் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளேயே ஒரு நாள் மிக நீளமான கூந்தலோட இன்னும் அழகான முகத்தோடைய அனாமிகா அந்த ஊருக்கு மருமகளா வந்தா. அதனால ஊர் மக்கள் எல்லாம் அனாமிகாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவளை கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில போனா அனாமிகாவை எதிரில வாமான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதிரில அக்கா தங்கச்சி வந்தா அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த அக்காக்கும் தங்கச்சிக்கும் அனாமிகா மேல கோபமும் பகையும் வந்துச்சு. அன்னையில இருந்து என்ன ஆனாலும் சரி, அனாமிகாவோட தலைமுடிய வெட்டியே ஆகணும்னு சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நிகழ்காலத்துக்கு வந்தா தன்னோட நீளமான கூந்தலை பிடிச்சுக்கிட்டு அனாமிகா மூச்சு வாங்க வாங்க தன்னோட வீடு வந்து சேர்ந்தா. திண்ணையில உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் அனாமிகாவும் சாரதாவும் வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நடுவுல கூலிகளை கூட்டிக்கிட்டு போற டிராக்டர் மண்ணுல மாட்டிக்கிச்சு. சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் அந்த டிராக்டரை பார்த்தாங்க. கிரேனை வச்சு தூக்கினா கூட சேத்துல மாட்டிக்கிட்ட டிராக்டரை வெளியே எடுக்க முடியல. அப்போ சாரதா தன்னோட மருமகளோட கூந்தலை வச்சு அந்த டிராக்டரை வெளியில எடுன்னு சொன்னதுனால அனாமிகா அதை வெளியே இழுத்தா. அதை பார்த்த அனாமிகாவோட ஃப்ரெண்ட் சுரேகா ஃபோன்ல படம் பிடிச்சுக்கிட்டான். அனாமிகா கஷ்டப்பட்டு தன்னோட கூந்தலை வச்சு டிராக்டரை வெளியே இழுத்துட்டா.
சுரேகா அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணான். அதை பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணாங்க, காமெண்ட் பண்ணாங்க. ஷேர் பண்ணதுனால அனாமிகாவோட இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. நெட்டிசன்கள் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அனாமிகா பெரிய செலிபிரிட்டி ஆனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த முடியை வளர்க்கறதுக்கு எந்தவித பிரத்யேகமான ஷாம்புவோ எண்ணெயோ போட மாட்டேன். அது சாதாரணமா தானாவே வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு இன்னொரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சுரேகா மூலமா அப்லோட் பண்ணா. சாரதா கூட தன்னோட மருமகளை மாதிரியே முடிய வளர்த்து ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடணும்னு நினைச்சாங்க. முடி வளர்றதுக்கு தேவையான ஆயில், ஷாம்பு எல்லாத்தையும் வாங்கி அதை போடுறது மட்டும் இல்லாம நல்லா சாப்பிடவும் செஞ்சாங்க. அதை பார்த்து அனாமிகா மாமியார் கிட்ட சொன்னா, அத்தை நீங்க கூட இதை ஃபாலோ பண்றீங்களா? ஆமா மருமகளே, நீ மட்டும் செலிபிரிட்டி ஆனா போதுமா, நான் ஆக வேண்டாமா? நான் கூட முடிய வளர்த்து பெரிய செலிபிரிட்டி ஆக போறேன். ஐயோ அத்தை அப்படின்னு முடி வளர்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணாங்க சாரதா. சாரதா முடி கூட நல்லா வளர்ந்தது. இது எல்லாத்தையும் பார்த்து நல்ல சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு நாள் அனாமிகாவோட முடிய வெட்டுறதுக்கு சித்தமானாங்க. அன்னைக்கு ராத்திரி மாமியாரும் மருமகளும் முடிய பத்தி மறுபடியும் பேசிட்டு இருக்கும் போது டயர்டாகி மாமியார் போய் தூங்கிட்டாங்க. அனாமிகா ஹால்லயே தூங்கினா. ஒரு ராத்திரி வேளையில அக்கா தங்கச்சி அஞ்சலி ஷாலினி ரெண்டு பேரும் அங்க வந்து ஒரு சத்தமும் போடாம கத்திரிக்கோளோட அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க. சோஃபால படுத்துட்டு இருக்க அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டு, நீளமா இருந்த முடிய பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த முடிய வெட்டி ரெண்டு பேரும் கையில எடுத்துக்கிட்டு போனாங்க. அதுக்கு மறுநாள் காலையில அனாமிகாவோட முடி போனதை பத்தி அவங்க மாமியார் கிட்ட சொன்ன அனாமிகா. சாரதாக்கு வந்த கோபத்துல கண்ணா பின்னான்னு சத்தமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பஞ்சாயத்து கூட கூட்டினாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. என் முடிய கட் பண்ணவங்க சந்தோஷமா சுதந்திரமா தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. முதல்ல என் முடிய கட் பண்ணவங்க யாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது. அவங்க அழகெல்லாம் போய் விகாரமா மாறுவாங்க அப்படின்னு அவ சாபம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனேயே அஞ்சலியும் ஷாலினியும் அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து அனாமிகா சொன்னா, என் முடிக்கு நான் எதுவுமே போட்டது கிடையாது, அது சாதாரணமாவே வளரும். கொஞ்ச நாள்லயே என் முடி தானா வளர்ந்துரும். ஆனா நீங்க செஞ்சதுக்கு அனுபவிப்பீங்க அப்படின்னு அனாமிகா அவங்கள மன்னிச்சிட்டான். சொன்னபடியே கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட முடி மறுபடியும் வளர்ந்துருச்சு. ராத்திரி மணி 12 தாண்டிச்சு. ரமேஷ் பக்கத்துல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான். தூக்கம் வராத அனாமிகா எழுந்து உட்கார்ந்துகிட்டு தீவிரமா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஈஸியா பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அத்தை யோசிக்க சொன்னாங்க. எவ்வளோ நேரம் யோசிச்சு பார்த்தாலும் ஒரு ஐடியா கூட வரமாட்டேங்குதே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனாமிகாவுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சந்தோஷப்பட்டுக்கிட்டு, எப்போ ஐடியா வந்தாலும் அது மறக்காம இருக்கிறதுக்காக அப்பவே வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த செல்போனை எடுத்து மாமியார் சாரதாவுக்கு ஃபோன் பண்ணான். இன்னொரு ரூம்ல சாரதாவும் பிரசாதும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சாரதா ஃபோன் அடிச்சுது. அப்போ சாரதா கொஞ்சம் கூட எந்திரிக்கல, ஆனா பிரசாத் எந்திரிச்சிட்டாரு. இந்த நேரத்துல யாருப்பா என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றது அப்படின்னு ஃபோனை ரிசீவ் பண்ணி பேசினாரு. ஹலோ, யாருப்பா அது அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ஷாக் ஆன அனாமிகா போனை எடுத்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா. ஐயோ மாமா, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு உடனே குரலை மாத்தி, வணக்கம் சார், நான் இந்த பேங்க்ல இருந்து கால் பண்றேன். சாரதா மேடம், எங்க பேங்க் நடத்தின லக்கி ட்ரால லட்ச ரூபாய் ஜெயிச்சிட்டாங்க சார். கொஞ்சம் மேடம் கிட்ட போன் கொடுக்குறீங்களா? ஏமா, எனக்கு படிப்பு வராம இருக்கலாமா, ஆனா முட்டாள் கிடையாது. பேங்க்குக்கார இந்த ராத்திரி வேளையில போன் பண்றானாமா? அதனாலதான் உங்க பொண்டாட்டி உங்களை பொட்டி பிரசாத்னு அடிக்கடி சொல்றாங்க. அந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? இங்க அனாமிகா மொத்த விஷயமும் தெரிஞ்ச பொண்ணு. அனாமிகாவா? என் மருமகளாச்ச. அனாமிகா இல்லங்க, அமெரிக்கா. அமெரிக்கால இருந்து கால் பண்ணி பேசுறங்க. எங்களுக்கு இங்க பகல் இல்லையா, சாரதா கிட்ட போன் கொடுங்க. எதுவும் புரியாம சாரதாவை எழுப்பினாரு பிரசாத். சாரதா போனை எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. பிரசாத் படுத்து தூங்கிட்டாரு. என்னம்மா அனாமிகா இந்த ராத்திரியில போன் பண்ணிருக்க? நீங்க தானே அத்தை, ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா அந்த நேரத்திலேயே போன் பண்ணுனு. எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு, அதனாலதான் போன் பண்ணின. சரி சரி, ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாங்க. அனாமிகாவும் போனை கட் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்தா. மாமியாரும் மருமகளும் ஹால்ல சோஃபால உட்காந்து பேசினாங்க.
சொல்லு மருமகளே, உனக்கு வந்த ஐடியா என்ன? ஈஸியா பணம் சம்பாதிக்க செகண்ட் யோசனையே நல்லா பண்ணுனீங்கல்ல. என்னது இது செகண்ட் யோசனை? ஆமா அத்த, முதல் யோசனை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செயல்படுத்தணும். அப்போன்னு பார்த்து சிலைகள், எருக்கம் புல்லு இது எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாரிச்சோம். இப்போ செகண்ட் ஆலோசனை வந்திருக்கு. சொல்லுடி மருமகளே, என்ன யோசனை அது? சொல்ற அத்த, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்குல்ல, அதுல விழுந்து சாக போறோமா? ஐயோ அத்த, நடுவுல நடுவுல இப்படி பேசினா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். அப்ப எதையும் நம்மளால பண்ண முடியாது, பணமும் சம்பாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். சரிம்மா, இனிமே ஜோக்கெல்லாம் அடிக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதுல என்னம்மா? அது ஒரு பாழடைஞ்ச கிணறு, குப்பையும் கூளமுமா நிரம்பி இருக்கே. ஊர்ல கூட அது குப்பை கிணறு, பேய் கிணறு, பாழடைஞ்ச கிணறுன்னு அப்பப்ப சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்குன்னு இப்ப இத நீ சொல்ல வர? அஷ்டலக்ஷ்மி கனவுல வந்து அந்த கிணத்தை சுத்தம் பண்ண சொன்னானோ, எவ்ளோ தங்கம் போட்டாலும் அதுக்கு சமமா ரெட்டிப்பு தங்கம் கிடைக்கும்னு சொன்னான்னு செலவெல்லாம் போட்டு அந்த கிணற சுத்தம் பண்ணலாம். அதுல நல்ல தண்ணி ஊத்தலாம். ஒரு நாள் எல்லாரும் பாக்கும்போது அதுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு, நம்ம கிட்ட 2 கிலோ தங்கம் இருக்குது இல்லையா, அதுல கயிறை கட்டி தூக்கி போடலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்ல இருந்து அண்டர் கிரவுண்ட் மூலமா அந்த கிணத்துக்கு ஒரு கனெக்ஷனை ரகசியமா உண்டாக்கலாம். அந்த சுரங்கப்பாதை வழியா போய் நம்ம போட்ட தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு 4 கிலோ தங்க காசை போடலாம். அதையும் அந்த கயத்துல கட்டிடலாம். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது நம்ம அந்த தங்க காசை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மருமகளோட தெளிவ பாராட்டாம இருக்க முடியல மாமியாரால. பாராட்டுறதுக்கு சோஃபால ஏறி அனாமிகாவ கிட்ட கூப்பிட்டு கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அனாமிகா வெக்கப்பட்டான். அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மாமியார் மருமக யோசனை பண்ண மாதிரி அந்த கிணற சுத்தம் பண்ணாங்க, நல்ல தண்ணியும் ஊத்துனாங்க. அவங்க வீட்ல இருந்து கிணத்துக்கு ரகசியமா ஒரு வழிய தோண்டினாங்க. ஊர் மக்கள் அந்த கிணத்துக்கு வரணும்னு பிரச்சாரம் கூட பண்ணாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் பாக்கும்போது சாரதா அவங்க கிட்ட இருந்த தங்க காச கழுத்துல கட்டி மெதுவா கிணத்துல இறக்குனாங்க. 3வது நாள் வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பிரசாதும் ரமேஷும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சாரதாவும் அனாமிகாவும் கதவை சாத்திக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வழியா 2 கிலோ தங்க காசை எடுத்துக்கிட்டு 4 கிலோ தங்க காசை கட்டி தொங்க விட்டாங்க. ஒரு 3 நாட்கள் போனதும் மக்கள் எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சாரதா அவங்க கிணத்துக்குள்ள போட்ட பைய வெளியே எடுத்தாங்க. அதுல 4 கிலோ தங்கம் இருந்ததை காமிச்சாங்க. அத பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் அந்த தங்கம் அசலா போலியான்னு செக் பண்ணாங்க. அது அசல்னு தெரிஞ்சதும் அங்க இருந்த எல்லாரும் அவங்க கிட்ட இருந்த தங்கம் மொத்தத்தையும் கொண்டு வந்து அந்த கிணத்துல கயத்தை கட்டி ஒவ்வொரு தங்க பொட்டலத்தையும் இறக்குனாங்க. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு தங்கம் சுவாஹா அப்படின்னு சொல்லி கிணத்துல இறக்குனாங்க. அன்னைக்கு ராத்திரியே அப்பாவும் பிள்ளையும் அவங்க அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது மாமியாரும் மருமகளும் அண்டர் கிரவுண்ட்ல போய் எல்லாரோட தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு கல்ல இருந்த மூட்டைய கட்டினாங்க. மறுபடியும் எதுவும் தெரியாத மாதிரி 3வது நாள் எல்லாரோடவும் மாமியாரும் மருமகளும் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க அவங்க மூட்டைய அவங்க அவங்க எடுத்து அதுல எவ்வளவு தங்கம் இருக்குன்னு பார்த்தாங்க. பிரிச்சு பார்த்தா அதுல தங்கத்துக்கு பதில் கல் இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாம் அழுதுகிட்டே இந்த மாமியாரும் மருமகளும் தான் மோசடி பண்ணிட்டாங்கன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போனாங்க. அனாமிகா அவ கையில இருந்த ரிமோட்டை அப்ப அமுக்கினான். அப்போ அந்த கிணத்துல இருந்து ஒரு தங்க நிறம் வந்தது. அந்த தங்க ஒளி கொஞ்ச நேரத்துல பேச ஆரம்பிச்சது. நீங்க எல்லாம் பேராசை பிடிச்சவங்க, நான் சொல்லும் போது நீங்க நம்பல, அதனாலதான் உங்க தங்கத்தை எல்லாம் நான் கல்லாக்கிக்கிட்டேன். நான் சொல்லும் போதே நம்பின இந்த மாமியாரும் மருமகளும் தான் உத்தமர்கள், அதனாலதான் அவங்களுக்கு நான் தங்கத்தை கொடுத்தேன். இந்த மாமியார் மருமகளை யார் பழித்தாலும் அவங்க ரத்தம் கக்கி சாவாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மறுபடியும் ரிமோட் அமுக்கினான். கிணத்துல இருந்து வந்த லைட்டு நின்னுடுச்சு, பேசுற சத்தமும் நின்னுடுச்சு. அதனால அங்க இருந்த எல்லாரும் அது நிஜம்தான்னு நம்பி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் தங்கத்தை விற்று உல்லாசமா வாழ்ந்தாங்க.